بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இன்றைய ஜிம்மா தினத்திலே நாம் பார்க்கக்கூடிய விஷயம் இஸ்லாமிய மார்க்கம் நண்பர்கள் சம்பந்தமாக என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழும்போது மிக முக்கியமாக தேர்வு செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் நண்பர்கள். அந்த நண்பர்களுடைய வட்டாரங்கள் எவ்வாறு அமைகிறதோ அதன் அடிப்படையில்தான் தங்களுடைய செயல்பாடுகள், மார்க்கத்தினுடைய ஆர்வங்கள் இது எல்லாம் இருப்பது என்பதை நாம் யதார்த்தமாக பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்திலே வாழும்போது நண்பர்களை நீங்கள் எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். திருமறை குர்ஆனும் நண்பர்கள் சம்பந்தமாக ஏராளமான விஷயங்களை சொல்லியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அது அல்லாஹ்வுடைய ஒரு வழியை விட்டு உங்களை திசை திருப்பி விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய வழியாக இருக்கக்கூடிய ஒரே மார்க்கமான ஒரே வழியை நீங்கள் பின்பற்றுங்கள், அதிலே பல வழிகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களுக்கு மத்தியிலே ஒரு கோடை அமைத்து ஒரு நீளமான கோடை போட்டு அதற்கு வலதுபுறமும் இடப்புறமும் சின்ன சின்ன கோடுகளை போடுகிறார்கள். போட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நீளமான இந்த கோடு வந்து நேரான பாதை, இறைவனுடைய பாதை. இதன் அருகிலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோடுகள் என்பது சைத்தானுடைய பாதை. சைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால், அந்த கோடு அருகே நின்று கொண்டு ஒவ்வொருவரையாக அழைப்பான், என்கிட்ட வந்துரு என்கிட்ட வந்துரு என்று அழைப்பான். நீங்கள் இந்த நேரான பாதையை பின்பற்றி வந்தால் நாளை மறுமையில் இறைவனிடத்தில் நன்மை கிடைக்கும் என்பது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு திருக்குர்ஆனுடைய இந்த வசனத்தை ஓதுகிறார்கள். பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அல்லாஹ்வுடைய ஒரு வழியை விட்டு அது திசை திருப்பி விடும், ஒரே ஒரு வழிதான் இறைவனுடைய வழியாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய மக்கள் மத்தியிலே இறைவன்பால், இறைவனுடைய விஷயங்களின்பால் செயல்படுவதற்காக சில நட்பு வட்டாரங்கள் நமக்கு மத்தியிலே ஏற்படுகிறது. அப்படி நட்பு வட்டாரங்கள் ஏற்படும் போது அந்த நட்பை அழகான முறையில் கொண்டு செல்வதற்கும் சில நேரத்தில் அதிலிருந்து பிரிவு ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டால் பிரியக்கூடிய நிலையும் ஏற்பட வேண்டும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு கட்டளையிடுகிறது.
நன்மையிலும் இறை அச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள். திருக்குறான் சொல்கிறேன், ஒருவருக்கொருவர் நண்பராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நண்பர்களுக்குடைய முதல் இலக்கணம் எதுவாக இருக்க வேண்டும் என்று திருக்குறான் பேசுகிறது. நன்மையான காரியமா என்று பார்க்க வேண்டும். நன்மையான காரியத்தின்பால் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். இரையச்சமான காரியமா என்று பாருங்கள். குர்ஆன் சொல்கிறது, இரையச்சம் இல்லாத காரியமாக இருக்கா, நான் வரமாட்டேன், உனக்கு எனக்கு மத்தியில் நட்பு கிடையாது, நீ வேற நான் வேறதான், உனக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது என்று ஒரு இரையச்சம் உள்ள வாதி, இறை விசுவாசி அதை சொல்ல வேண்டுமாம். அதுதான் அல்லாஹ் சொல்றான், நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள். வளாத்த ஆவணும், நீங்கள் உதவி கொள்ளாதீர்கள். பாவத்திலும் வரம்பு மீறுதலிலும், ஒரு பாவமான காரியம் இருக்கிறதா அதில் நீங்க ஜாயின்ட் ஆகிடாதீங்க. வரம்பு மீறக்கூடிய காரியம் இருக்கிறதா அதில் நீங்க ஜாயின்ட் ஆகிடாதீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அதில் நீங்கள் உதவி கொள்ளாதீர்கள்ங்கிறான். இதை இந்த நடைமுறை விஷயங்களை, இந்த திருக்குறானுடைய நடைமுறை விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் என்பதற்காகத்தான் எல்லாம் அந்த வசனத்தையே சொல்றான். நடைபெறாத ஒரு விஷயத்தை வந்து எல்லாம் சொல்லணும் அவசியமே கிடையாது. இந்த உலகத்திலே நண்பர்களாக இருப்பார்கள், கொள்கை சொந்தமாக இருப்பார்கள், ஒரே ஜமாத்தில் பயணித்திருப்பார்கள், நல்ல நேசமாக பாசமாக அன்பாக இருந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய சூழல் இருந்தால் கடைசி வரைக்கும் அவர்களுடைய அந்த செயலில் அல்லாஹ்வுடைய விஷயம் இருக்குதான் பார்க்கணும். எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கணுமா? ஏதோ நாங்கள் எங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பிரியமாக இருக்கிறோம், அதனால நண்பர்களாக சேர்ந்து கொண்டோம் என்ற அந்த நட்பு என்பது போலியான நட்பு. திருக்குறான் சொல்கிறது, போலியான நட்பை நீங்க நேசிக்காதீங்க. எனக்கு அவர் ரொம்ப பிரியமான ஆளு, அதனால நான் நண்பர்களாக இருக்கிறேன் என்று நீங்க நேசிக்காதீங்க. எனக்கு எங்க பக்கத்து வீட்டுக்காரரு, அதனால நான் நேசிக்கிறேன், அப்படி நீங்க இருக்காதீங்க. எனக்கு ஓனராக இருக்கிறார் அல்லது எனக்கு உறவுக்காரராக இருக்கிறார், இதனால நேசிக்கிறேன், நீங்க நேசிக்கிறாதீங்கன்னு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான்கு விதமான சருத்துக்களை வைக்கிறான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு. நன்மையிலும் இறையச்சமான காரியத்தையும் பாருங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கிறதா நீங்க சிந்தித்து பாருங்கள். நண்பர்களுடைய வட்டாரம் என்பது எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், காலையில் ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் செய்யக்கூடிய ஒரு பணியை செய்கிறார்கள், மாலையில் இறை மறுப்பாளர்கள் செய்கிற மாதிரியான காரியத்தை செய்கிறார்கள். ஒரே அந்த மாதிரியான காலகட்டம் தான் இது. எப்படி இருக்கிறாங்க, காலையில் ஒரு செயல், மாலையில் ஒரு செயல். அப்படிப்பட்ட எதற்காக என்று சொன்னால், நட்பு வட்டாரம் தான் மனுஷன் செஞ்சிடும், கெடுத்து குட்டிச்சவரா ஆகிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு அற்புதமான உதாரணம் சொல்கிறார்கள். எப்படி தெரியுமா, நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நல்ல நண்பனா அவன் கஸ்தூரி மனத்தை போன்றவன், கெட்ட நண்பனாக என்று சொன்னால் அவன் கொல்லப்பட்டவனை போன்றவன். ரெண்டு உதாரணத்தை சொல்றாங்க. நல்ல நண்பனுடைய அடையாளம் என்ன தெரியுமா, கஸ்தூரி மனம் என்று சொன்னால் வந்து ஒரு நல்ல வாசனை திரவியம் உள்ள ஒரு கடையில் போய் ஒரு நட்பு வச்சுக்கிறோம். நம்மளே ஒரு ஃப்ரெண்டாக நமக்கு நண்பராக ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய நட்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னால், அவருடைய கடை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஒரு வாசனை திரவியம் விற்கக்கூடியவராக இருக்கிறார். அங்கே போயிட்டு வந்தால் நமக்கு மேலே என்ன செய்யும், கமகமான வாசம் அடிக்கும். என்னப்பா எங்கே போயிட்டு வரேன், நான் செண்டு கடைக்கு போயிட்டு வரேன், என் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டு வரேன். என்னப்பா ரொம்ப வாசமாக அடிக்குத, செண்டு கிண்டு அடிச்சா, நான் அடிக்கவே இல்லைப்பா, வாசனை தன்னாலே அதுக்குள்ளே ஏறிவிடும். இது ரசூலுல்லாஹ் எதுக்கு சொல்கிறாங்க, உதாரணம் எதுக்கு சொல்கிறாங்க, இந்த உதாரணத்தை நாம் கவனிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நல்ல நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய இபாதத்து, அவர்களுடைய செயல்பாடு,
அவர்கள் மறுமைக்காக செய்யக்கூடிய காரியங்கள் இல்லை. நாம் போய் அவர்களோடு நட்பு வைத்துக் கொண்டால் அவனுடைய பழக்கம் நமக்கு என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும். அதுதான் தமிழகத்துல ஒரு பழமொழி இருக்கிறது, உன் நண்பனை சொல் உன்னை நான் சொல்கிறேன், நீ யாருங்கிறத நான் தீர்மானிக்கணும்னா நீ முதல்ல உன் நண்பனை சொல்லு. உன் நண்பனை நீ சொல்லிட்டேன்னா நீ யாரு நான் கண்டுபிடிச்சிருந்தேன், உன் நம்ம நண்பன் குடியாரனா, உன் நண்பன் கொள்ளக்காரனா, உன் நண்பன் வந்து இபாதத்து தாரியா, உன் நண்பன் வந்து தாவா செய்யக்கூடியவனா, உன் நண்பன் எந்த விஷயத்தில் இருக்கிறான் என்று உன் நண்பை நீ சொல்லி நான் உன்னை சொல்கிறேன் என்று ஒரு பழமொழி சொல்லி இருக்கா இல்லையா தமிழகத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, கெட்ட நண்பனுடைய உதாரணம் கொல்லப்பட்டனையை போன்றவன். கொல்லப்பட்டனா என்ன, அந்த காலத்துல வந்து இந்த மாட்டுக்கு லாடம் அடிப்பதற்காக என்ன செய்வாங்க, நிலக்கரியெல்லாம் கரியெல்லாம் போட்டு ஒரு கூடார மாதிரி அமைத்து அதுல இருந்து என்ன செய்வாங்க, கொல்லப்பட்ட அடிச்சுக்கிட்டே நெருப்பு போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நெருப்புல போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த இரும்ப. அப்படி அடிக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னா அந்த ஏரியா ஃபுல்லா கரு 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 கருன்னு இருக்கும். அவருடைய நண்பருமே கொஞ்ச நேரம் அந்த அவர் கூட உட்காந்து பேசிட்டு வரன்னு வைங்க, வீட்டுக்கு வந்து இப்படி உடம்புல தேய்ச்சோன்னு சொன்னா கரியா ஒட்டி இருக்கும், இல்லை எங்க போயிட்டு வந்த, என்ன ஆச்சு உடம்புல என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இல்லை கொஞ்ச நேரம் ஒரு சாப்பில் உட்காந்துட்டு வந்தேன், கொஞ்ச நேரம் வந்து என் ஃப்ரெண்ட் பேசிட்டு வந்தேன், அவன் கொல்லப்பட்டவர்களுடைய நண்பனாக இருக்கிறான்னு சொன்னா அந்த கறி வந்து மேல ஒட்டுமா இல்லையா. அப்போ கறி வந்து ஒட்டுங்கிறதுக்கு ரசூலுல்லா உதாரணமாக எதை சொல்கிறார்கள் என்று சொன்னால், தீய நண்பனுடைய உதாரணமா சொல்றாங்க, தீய நண்பனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன செய்யும், மறைமுகமாக உன்னை வந்து அது தாக்கும். அதுல உசார கவனமாக இரு, கவனத்தோட இரு, அந்த மாதிரியான நட்பு வட்டாரத்தை நீ தொடர செய்யாது, அதை அறுத்து தூக்கி தூர எறி என்று சொல்வதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த போதனையினுடைய விஷயமாக இருக்கிறது. அப்ப இதுல நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும். ஆனா இதுல சமுதாயம் பார்க்கிறாங்களா, ஒரு நண்பர் இருக்கிறான், அவனுடைய ஒரு தீமையான ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால், அவன் நல்லா பயணித்துக்கிட்டு இருந்தான்னா அவனோடு வெட்டி உறவை தேவையில்லை என்ற ஒரு எண்ணம் வருகிறதா சிந்தித்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், நாளை மறுமையில் விசாரணை நாளிலே உலக மக்கள் நிறுத்தப்படுவார்கள். அப்படி நிறுத்தப்படக்கூடிய அந்த நாளிலே ஏழு விதமான பண்புகள் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் அரசினுடைய நிலையிலே இடம் கொடுப்பான். பயங்கரமா வெயில் வந்து கொளுத்தக்கூடிய நேரம் பயங்கரமா இருக்கும், அந்த நேரத்தில் ஏழு விதமான தன்மைகள் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்வானா அரசினுடைய நிழலிலே இடம் தருவான். அதுல நிறைய வரும், திக்கற்றவர்களுக்கு உதவி செஞ்சவங்க, அதே மாதிரி வந்து வலது கையும் செய்த தர்மம் இடது கைக்கு தெரியாமல் வந்து தர்மம் செய்தவர்கள், பள்ளிவாசலோடு தொடர்புல இருந்தவர்கள், இப்படி வந்து சில பண்புகள் கொண்டவர்களை பற்றி பேசக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக பிரியக்கூடிய நண்பர்கள். எப்படிப்பட்ட நட்பு இருக்கணுமா, அல்லாஹ்வுடைய மறுமை நாளினுடைய விசாரணை நாளினுடைய அந்த அரசினுடைய நிழல் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுல மிக முக்கியமான ஒரு பண்பு எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்காக நேசிச்சிருக்கணும். நேசம் எப்படி எதுக்காக இருக்கணும், நீ யாருன்னு தெரியாது, எவருன்னு தெரியாது, எந்த ஊருன்னு தெரியாது, எந்த பேருன்னு தெரியாது, கொள்கை சொந்தமாக நாங்கள் ஆகினோம், அல்லாஹ்வுக்காக நாங்கள் நேசித்தோம், நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இரத்ததான முகாம் கலந்து கொண்டோம், நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல சமுதாய பணிகளை செய்தோம் என்று அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்ளக்கூடிய அந்த நேசம் வந்து அல்லாஹ்வுக்காகத்தான் நாங்கள் நேசித்தோம் என்பதை எதுல நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக பிரியறது இருக்கு பாருங்க, அதுலதான் நிரூபிக்க முடியும், மற்ற நேரத்தில் நிரூபிக்க முடியாது. எதுல நீங்க அதை நிரூபிக்க முடியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக பிரியக்கூடிய நண்பர்களாக இருக்காங்கல்ல அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில அந்த அரசினுடைய நிழலில் கீழே இடம் தருவான். இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா தான் இருக்கும், அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்வதுங்கிறது அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி கூத்தாக்கக்கூடிய சபையில் நீங்கள் அமராதீர்கள் திருக்குர்ஆன் சொல்கிறது. அவ்வாறு நீங்கள் அமர்ந்தால்
நீங்களும் அவர்களை போன்றவர் தான். எப்படி பேசுறான் பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு அழகான ஒரு இதை சொல்றான் பாருங்க. அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி கூத்தாக்கக்கூடிய சபையில் நீ அமர்ந்தா, அப்படி அமரக்கூடியவர்களோடு நீங்க சேர்ந்திருந்தால், உன்னை நான் எந்த லிஸ்ட்ல வைப்பேன்னு சொன்னால் எங்க கொண்டு வைப்பேன்? வரதட்சணை வாங்கினானே, வட்டிக்கு வாங்கினானே, வட்டிக்கு வாங்கினவனோட ஒரு சபையில போய் நீ உட்கார்ந்திய, வரதட்சணை வாங்கக்கூடியவனுடைய சபையில போய் நீ உட்கார்ந்திய, அவனுடைய லிஸ்ட்ல கொண்டு நான் வச்சிருவேன்னு யார் சொல்றா? ரப்பு தான் சொல்றான், அல்லாஹ் தான் சொல்கிறான். அப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய பார்வையில எப்படி பார்க்கிறான் ஒரு விஷயத்தை? நீங்க சாதாரண நம்ம நினைக்கிற மாதிரி பார்க்காதீங்க. நீங்க வந்து மனிதர்களுடைய மனோ இச்சை பிரகாரம் நீங்க நினைக்கிற மாதிரி என்னுடைய பார்வையே தனிங்கிறான்ல, அதனால அர்த்தம். அப்ப பிரிவுங்கிறது வந்து நண்பர்களாக பயணிக்கக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் பிரிவுன்னு வந்தா அந்த நேரத்தில் பிரிஞ்சு காட்டணும். என்ன சேர்த்தது வந்து நீனா, என்ன படைச்ச நீனா, எனக்கு சோறு கொடுக்கற நீனா, எனக்கு வாழ்வாதாரம் கொடுத்த நீ தான், இந்த கொள்கை எனக்கு தந்த, எனக்கு தந்தது என்னுடைய ரப்பு, என்னுடைய இறைவன், என்னுடைய ரப்புடைய இறைவனுக்காக நான் நேசம் கொண்டேன். அல் முஸ்லிமும் கரஜுலின் வாகிதீன் இனிஸ்தகா ஐனகு இஸ்தகா குல்லுகு இஸ்தகா ரகசுகு. முஸ்லிம் என்பவர்கள் ஒரு உடம்பு மாதிரி, ரசூலா சொன்னாங்க, ரசூலா சொன்ன மாதிரி ஒரு உடம்பு மாதிரி இருக்கணும். ஆனா பிரிவு ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டால் பிரிஞ்சு நின்றுங்க, தனியே நில்லுங்க என்று சொல்லக்கூடிய செய்திய பார்க்கிறோம். குரான்லயே பல விஷயங்கள் அது மாதிரி வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு வந்து இந்த சில நட்பு வட்டாரங்களுக்கு சவுக்கில் அடிக்கிற மாதிரி அவங்களுடைய வரலாறு. இப்ராஹிம் நபியுடைய வரலாறு என்ன? அவங்க நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கிறார்கள். அந்த நண்பர்கள் என்ன செய்யறாங்கன்னா சிலையை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த நண்பர்களுக்கு இவங்க தாவா பண்றாங்க, அந்த நண்பர்கள் கேட்கவில்லை. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சுன்னா, நட்பை நான் பிரிப்பதற்கு தயாராக இருக்க, நான் நோயாளி, நீ போயிட்டு வா. போன பிறகு அவர்களுடைய சிலைகளை, சிறு சிலைகளை உடைத்து விட்டு பெரு சிலையை விடுறாங்க. நேராக வந்து இப்ராஹிம் நபிகிட்ட வந்து கேட்குறாங்க, என்னாச்சு, நட்பு பிரிஞ்சுச்சா இல்லையா? பிரிஞ்ச உடனே நண்பர்கள்லாம் சேர்ந்துட்டு போய் மன்னர்கிட்ட ஒப்படைச்சங்களா இல்லையா? ஒப்படைச்ச போதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஐயோ மன்னர், நம்ம நாட்டினுடைய மன்னர், அவரை நம்ம பகிச்சுக்கிடக்கூடாது, நண்பர்களை பகிச்சுக்கிடக்கூடாது, தகப்பனாரை பகிச்சுக்கிடக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்களா? நினைக்கல. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்றான், எப்படி இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் அவர்களை நான் உற்ற தோழராக நான் தேர்வு செய்து கொண்டேன். ஏன், அவர் என்ன சொன்னாலும் சரி அவர் கட்டுப்படுவார். கால அஸ்லம் து ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டேன். உங்களுக்கு கட்டுப்படலப்பா, நான் ரப்புக்கு கட்டுப்பட்டேன், என்னுடைய அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டேன்னு சொல்லி, கட்டுப்பட்டேன்னு சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அம்சம் இருந்ததே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க விளைவிக்காங்க, அல்லாஹ்வை மட்டும் நேசிக்காதவர, அல்லாஹ்வை நேசிச்சா உங்களுக்கு மத்தியில எங்களுக்கு மத்தியில நேசம் இருக்கிறது. அல்லாஹ்வை நேசிக்காமல் நீங்கள் இருந்தால் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில பிரிவு ஏற்பட்டு விட்டது என்று சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறதுங்கிறாங்க. எவ்வளவு பெரிய நண்பர்களா இருந்திருப்பாங்க அந்த ஒரு கிராமத்துல, ஊர்ல சொந்தம் பந்தங்கள் எல்லாம் நட்பு எல்லாம், எவ்வளவு பெரிய நட்பை இழக்கிறதாக இருந்தா சாதாரண விஷயமா? இறைவனுடைய நட்பு வேண்மை, அவன் பகைவன் ஆயிட்டான் நமக்கு, அவன் நம்மளை வெறுத்துட்டான், அவன் நம்மளை உதாசீனப்படுத்தி விட்டாய், அவன் உதாசீனப்படுத்திட்ட அப்புறம் என்ன இருக்குது உலகத்துல? பார்க்க வேண்டியது யாருன்னு சொன்னா ரப்ப தான் பார்க்கணும்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்களே, இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்ளணும். ஒரு நேசம் எதுக்காக இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக நான் நேசேன் இப்படிங்கிற அந்த பண்பு இருக்கிறதா? கிடையாது. அல்லாஹ்வுக்காக தான் நான் பிரிஞ்சேன். எனக்கு சொந்தமா ஒரு பகை இருக்கும், ஒரு நாள் டிவி வாங்கி தரல அதனால பிரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா இது பிரிவாது.
பிரிவு எதுக்காக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீ கேலி கூத்தாக்குற, நீ கிண்டல் பண்ற, நீ அதன்படி சட்டத்தின்படி நிற்க மாட்டேங்கிற, வரம்புக்கு உட்பட மாட்டேங்கிறன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படி நீ நிற்காத போது உனக்கு எனக்கு நட்பு இல்லை. இப்படி சொல்லணுமா இல்லையா? ரசூல் அதான் நமக்கு வழி காட்டுறாங்க. அதுதான் நமக்கு குரான் வந்து என்ன சொல்லுது, பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இதுவும் சரிதான். இப்போ இன்னைக்கு நடைமுறையில் உள்ள விஷயம் என்ன தெரியுமா? காலையில் போகிறான், ஃபேஸ்புக்கை பார்க்குறான், வாட்ஸ்அப்பை பார்க்குறான், இவன் சொல்கிறதும் சரிதான், 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 ஆக மொத்தத்தில் இவன் சரியில்லாமல் போயிருதான். எல்லா வழியும் சரியாக வருமா? இங்கே இருந்து திருச்சிக்கு ஒரு ரூட் இருக்குன்னு வைங்க, ஒரு ரூட்டில் போகிறான், கொஞ்சம் தூரம் பண்ணோன்னே இப்படி பெண்ட் அடித்து நேராக போய் வேலூர் போய் அதுலேருந்து போயிடும், அங்கே போய் வேலூர் பாதி தூரம் போயிட்டு இருக்கிறான், அங்கேருந்து பெண்டு அடித்து இங்கேருந்து மதுரை போயிட்டு திருச்சி போயிடுவோங்கிறான். இவன் என்னைக்கு போய் சேருவான்? பல வழிகளை பின்பற்றாதீர்கள், அது அல்லாஹ்வுடைய ஒரு வழியை விட்டு உங்களை திசை மாறி கொண்டு போயிடும். எங்கே போகிறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, வழி நடத்துகிறவர்களுக்கும் தெரியாத ஒரு நிலை ஆயிரும். அதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான ஒரு உதாரணங்களை வச்சு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். இப்போ நாம் இந்த விஷயங்களில் நட்பு வட்டாரங்கள் என்பது தான் மனசில் நினைச்சியும் ரொம்ப வழிகெடுக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதனால அதில் கவனமாக இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாமின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை தூய்மையான வடிவத்திலே பின்பற்றுவதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சொன்ன ஒரு உதாரணம் நமக்கு ஒரு அறிவுரை நமக்கு நல்ல உகந்ததாக இருக்கிறது. என்ன அறிவுரை என்று சொன்னால், ஒரு சகாபி வந்து கேட்குறாங்க, இஸ்லாத்தில் நான் என்ன பின்பற்ற வேண்டும் சொல்லுங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஏராளமான போதனைகளை சொல்லவில்லை, ஒரே ஒரு போதனை தான், நீங்கள் அல்லாஹ்வை நம்புங்கள், அல்லாஹ்வை என்ன செய்யுங்க, நம்புங்க, பின்னர் அதிலே உறுதியாக நில்லுங்கள். அல்லாஹ்வை நம்புறதுங்கிறது ஒரு கேட்டகரி, பின்னர் அதில் உறுதியாக நிற்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் பரிபூர்ணமாக ஆக்கும். உறுதியாக நிற்கிறது தான் கஷ்டம், கடைசி வரைக்கும் உறுதியாக நிற்கிறது பாருங்க, மௌத்தாகிற வரைக்கும் கொண்ட கொள்கையில் அதை உறுதியாக இருந்து செயல்படுத்தி முழுமையாக இருக்கிறதுங்கிறது வந்து கடினமான காரியம். அதுதான் ரசூலுல்லாஹ் இதை சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் சஹாபாக்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இவங்க வந்து சில போர்க்களத்தில் வந்து நிற்கிறாங்க. நிற்கும் போது அந்த போர்க்களத்தில் குறைசிகள் போர் எடுத்து அந்த குறைசிகள் சில பேர் வந்து என்ன செய்கிறாங்க, சிறைபிடிக்கப்படுகிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் போன்ற சஹாபிகள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இதோ நிற்கிறார்களே இவர்களை வந்து பணியம் வாங்கிக்கிட்டு காசு வாங்கிட்டு அனுப்பிடாதீங்க, நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இதோ எதிர்க்க என்னுடைய உறவுக்கார் ஒருத்தர் இருக்கிறார், என்கிட்ட வாழை கொடுங்க, நான் அவருடைய தலையை நான் சீவுறேன். இதோ அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், அவர்கள் இடத்துல வாழை கொடுத்து அவருடைய உறவுக்கார் ஒருத்தர் வந்திருக்கிறார் இந்த போருக்கு நம்மளை வீழ்த்துவதற்காக, நம்மளை காலி பண்ணுறதுக்காக வேண்டி. அதனால அந்த உறவுக்காரரை வைத்து அவரை நீங்க என்ன செய்யுங்க, பழி தீர்க்கணும். ஏன் என்று சொன்னால் இவர்கள் விஷயத்தில் மன்னிக்க கூடாது, இவர்கள் நமக்கு எதிராக போர் திரட்டிட்டு வந்தாங்க என்று உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு போன்ற சஹாபிகள் சொல்லும் போது சில கருத்தின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஈட்டு தொகை வாங்கிட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அல்லாஹ் அதை வந்து என்ன செய்யறான், கண்டிக்கிறான். இது வந்து அந்த மாதிரியான ஆட்களை கருவறுக்கு தான் செய்யணும். ஏன் போர் தட்டிட்டு வந்தாங்கல்ல, உதாரணத்துக்கு அவங்க சிறைபிடிக்கலன்னு வைங்க, யார் இங்கே அவுட்டு? இன்னைக்கு இஸ்லாமே இன்னைக்கு அழிஞ்சிருக்கும், அழிஞ்சிருக்குமா இல்லையா? அது ரசூலுல்லாஹ்வையும் அந்த சகாபாக்களையும் பிடிச்சிருந்தா, காலி பண்ணியிருந்தா, எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்திருப்பாங்களே அவங்க, அவர்கள் பார்ப்பார்களா? உறவுக்காரர்கள்னு சொந்தக்காரங்கன்னு அவங்க பார்ப்பாங்களா? அப்போ நீ ஏன் பார்க்குற? நீ யார் கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய, நீ என்ன செய்யணும்னா வெட்டி வீழ்த்தணுமா இல்லையா என்று ஒரு உபதேசத்தை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த விஷயத்தில் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ இதை வந்து எதுக்கு நம்ம சொல்லப்படுதுன்னு சொன்னால், சில நேரங்களில்
நம்ம ஒரு பயணமாக செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு இரண்டு பேராக இணைஞ்சிருவாங்க, பிரிஞ்சிருவாங்க. சில பேர் நடவடிக்கை எடுக்கப்படும், நடவடிக்கை எடுக்கப்பட்டா அந்த நடவடிக்கை வேற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கும். இப்படி உருவாக்கும் போது அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி ஆயிரும் என்று சொன்னால், நான் வந்து இதை விட்டவே மாட்டேன், அழிச்சுதான் தீர்வேன்னு சொன்னால், அப்போது நம்ம நான் நண்பர் தானே, நான் பாசமுள்ள ஆள் தானே, நான் நேசமுள்ள ஆள் தானே, நம்ம கூட தானே இருந்தாரு, அப்படியாச்சே இப்படியாச்சேன்னு சொன்னால் மார்க்க அடிப்படையில் அது தவறாக ஆயிரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற அந்த விசியின் விதியின் அடிப்படையில் இதை நம்ம பார்க்கவே கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக தான் நேசம், அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் பிரிவு என்ற அந்த கொள்கையில் கடைசி வரைக்கும் யார் பயணிக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹுடைய திருப்தியை பெற முடியும் என்ற விஷயங்களை ரசூல்லா அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் காமிச்சிருக்கிறாங்க. அப்ப அதை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரியான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிர்தவ்கனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.